சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதுல சோம்பு, பிரியாணி இல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட் இதில ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்குற வரையும் நல்லா வதக்கிட்டு இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இல ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறப்பயே கொஞ்சமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமா மிளகுத்தூள் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ இதுல நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதுல ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கூட சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. சிக்கன்ல இருந்தே நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். இந்த கிரேவியை திக்கன் பண்றதுக்கு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், கசகசா, முந்திரி, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. நல்லா திக் பேஸ்ட் மாதிரி இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது ஆட் பண்றதுனால நம்ம கிரேவிக்கு நல்ல டேஸ்டும் கிடைக்கும், அதே மாதிரி நல்லா திக்காகவும் நம்ம கிரேவி ஆகும். இப்போ அந்த பேஸ்ட் நம்ம சிக்கன்ல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இத ஆட் பண்ணிட்டு ஒரு 5 ல இருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணா போதும். கொஞ்சமா தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொத்தமல்லி இலைய தூவி விட்டு நம்ம இறக்கிடலாம். இதை நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பா எல்லாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.